வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்து தினமும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இன்றைக்கி நடந்ததை வச்சுட்டு நாளைக்கு நம்ம எப்படி ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ணணும்னு ஆர்வமாக இருக்க மக்களாக இருந்தீங்க அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய ப்ரோக்கரேஜ்லேருந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஐபிஓவில் அப்ளை பண்ண மக்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக. நீங்கள் ரீட்டைல் இண்டிவிஜுவல் கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஹெச்என்ஐ கஸ்டமராக இருந்தாலும் சரி, எங்கள்கிட்டருந்தே உங்களுக்கு தேவையான ஐபிஓவில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்குண்டான எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் தொடர்ந்து வீடியோவும் கொடுத்துட்ருக்கோம். கீழே நீங்கள் ஏதாவது ஐபிஓ அப்ளை பண்ணும் அப்படின்னா அதுக்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக இப்போ எல்ஐசி ஐபிஓ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்ஐசி ஐபிஓவில் சிம்பிளாக ரெண்டே ஸ்டெப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா தாராளமாக எங்களுக்கு கூப்பிடலாம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியோடைய டே சார்ட் வந்து வச்சுருக்கேன், மந்த்லி சிபிஆர் வந்து வச்சுருக்கேன். மந்த்லி சிபிஆருக்கும் மேலே வந்து நேற்று வந்து இருந்துச்சு. ஸோ மேலே இருந்துட்டு எக்ஸாக்டாக இங்கே பாருங்கள், 200 நாள் மூவிங் ஆவரேஜில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருந்துச்சு. எப்பயுமே ஒவ்வொரு ஸ்டேஜ் போகும்பொழுது சப்போர்ட்டாகவோ ரெசிஸ்டன்ஸாகவோ மூவிங் ஆவரேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் நம்ம ஜாக்கிரதையாக நம்ம நோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். பழைய வீடியோகளையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து பிரேக் ஆகி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நல்லா மேலே போயிருந்துருக்கும். பட் இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து ரிஜெக்டாக கீழே வந்துடுச்சு. ஸோ கீழே வந்து இங்கே பாருங்கள், இப்படி ஒரு பின்பார் போட்டு கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ தொடர்ந்து மேலே போகாமல் திரும்ப வந்து அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி நின்றுருக்கு சிபிஆரில், மந்த்லி சிபிஆரில். இங்கே ஒரு தடவை சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ரெண்டாவது தடவை, இங்கே மூணாவது தடவை சப்போர்ட் எடுத்து நின்றுருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம இந்த கேண்டில்ஸ்டிக்ஸை வச்சு தான் ரியாக்ட் பண்ணணும். மேலே வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டு போக ஆரம்பிச்சிச்சுன்னா மேலே போகும். அது கூட இந்த 200 நாள் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுக்குன்னா ஃபர்தராக மேலே போகும். இல்லை அப்படின்னா இந்த சிபிஆரை கிராஸ் பண்ணி இங்கே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக மந்த்லி சிபிஆருக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த S1 நம்ம நோக்கி தொடும். ஸோ இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லாமல் இண்டைசேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபார்ம் ஆனதுனால சென்டரில் வந்து இருக்குது, மேலே போனிச்சுன்னா மறுபடியும் இதே 200 நாள் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ண தான் அங்கே ரிஜெக்ட் ஆகுதா சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அல்லது கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து அது சப்போர்ட் எடுக்குதா அல்லது பிரேக் பண்ணி கீழே போகுதா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்த முடிவை எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் அந்த ரேஞ்ச் தொடர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் நம்ம 1 ஹவர் சார்ட்லேயே வச்சு செக் பண்ணுறேன். 1 ஹவர் சார்ட்டில் நேரத்தை சொல்லியிருந்தோம் பாடுங்க, அதுக்கு முன்னாடி நாள் வந்து சிபிஆருக்கு கீழே இருந்துச்சு, அதுக்கப்புறம் சிபிஆர் லெவல்லே வந்துச்சு. இதுலேயும் நேற்று வீடியோலையும் இதுதான் சொல்லியிருந்தோம், சப்போர்ட் எடுக்கிறதுனால மேலே போகலாம். இந்த 200 மூவிங் ஆவரேஜை தாண்டி அங்கே வந்து பிரேக் பண்ணி அங்கே புல் பேக்கில் சப்போர்ட் அடிச்சுனா மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். இல்லைனா அது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கு நாளாக ஃபுல்லாக வந்து வீக்லி சிபிஆருக்கும் கீழே வந்ததை பார்க்க முடியுது. ஸோ கீழே இருக்கிறதுனால நாளைக்கு ஒன்று மேலே போய் இதை பிரேக் பண்ணி இதையும் பிரேக் பண்ணால் ஃபர்தராக மேலே, இல்லை அப்படின்னா இங்கே இந்த லெவலை தொடணும். அதே வீக்லி லோ வந்துருக்கும், ப்ரீவியஸ் வீக்கோட லோ இருக்கும், அதை கிராஸ் பண்ணிச்சுன்னா அடுத்தது இந்த S2 வந்து வரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த லெவல் வரும்பொழுது இங்கே ரிஜெக்ட் ஆகுதா அல்லது பிரேக் அவுட் ஆகி சப்போர்ட் எடுக்குதா அதை பொறுத்து தான் நாம் வந்து முடிவுகள் எடுத்து அங்கே ஒரு சில பாயிண்ட்ஸ் நாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணணும். ஸோ இந்த லெவல்லேருந்து நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்த முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது. சிபிஆர் கான்சர்ன் படி அதுக்கும் கீழே இருக்கிறதுனால ஷார்ட் டேர்மில் அது கீழே இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. நாளைக்கு எங்கே ஃபார்ம் ஆகி எங்கே சப்போர்ட்டு எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஸோ 5 மினிட் ஷார்ட்டில் வந்து விர்ஜின்ஸ் சிபிஆர்லாம் வந்து இருந்துச்சு, அதை வச்சும் நம்ம ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அது கூட நம்ம ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். நீ பாருங்கள், இங்கே வந்து இந்த சிபிஆருக்கும் வந்து மேலே வந்து இருந்துச்சு நிஃப்டி. அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே டே சிபிஆருக்கும் கீழே வந்து இருக்குது. ஸோ கீழே வந்து இருந்துட்டு ஃபுல்லாக வந்து இங்கே வந்து S1 S2, கீழே வந்து S3 இருக்குது. S3 பக்கமாக போயிட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்லா வந்து மேலே போயிருக்கு. நேற்று சொல்லியிருந்தோம் பாருங்கள், இந்த லெவல் இந்த விர்ஜின் சிபிஆர்லேருந்து தான் நினச்சினா தான் இன்னும் ஃபர்தராக கீழே போகும், அல்லது அங்கே வந்து சப்போர்ட் அடிச்சுன்னா திரும்ப மேலே வரும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த சிபிஆர்னு சொல்லியிருந்தோம், மேலே போகும் பட்சத்தில் இதை தாங்கிச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ எக்ஸாக்டாக இங்கே வந்து இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து திரும்ப போயிடுச்சு. போயிட்டு ப்ரீவியஸ் மந்தோட சாரி ப்ரீவியஸ் டேவோடைய அந்த லோ பக்கமாக வந்து கீழே திரும்பி இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. S2 வந்து தொடர்றதுக்கு பக்கமாக வந்து நின்றுருக்கு. ஸோ இந்த லெவலில் இருந்தால் நாளைக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும். இந்த 17,039 வந்து அதை தாண்டி சப்போர்ட் எடுக்குதுன்னா அடுத்து இந்த விர்ஜின்சி பேரை கிராஸ் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த லெவல், இல்லை அப்படின்னா கீழே வந்துச்சுன்னா இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல் வந்து இதையும் தாண்டினுச்சுன்னா அப்படியே ஃபர்தராக வந்து கீழே போகும். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அடுத்த லெவல் வந்து இந்த S1 அதே தானா சிபிஆர் தானா விர்ஜின் சிபிஆர்ஸ் இருக்குது.
அதை தாண்டிச்சுன்னா ஃபர்தராக இந்த லெவல். ஸோ இந்த லெவல் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுட்டு அது தகுந்த போல் எங்கே ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி தான் நம்ம வந்து பொசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். ஏவியும் போல் ஸ்டாப் லாஸும் நம்ம கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கணும். இங்கேருந்து அடுத்தடுத்த லெவலில் ரிஜெக்ட் ஆகிற சப்போர்ட் எடுக்குதான்னு பார்த்தா நம்ம அடுத்த ஃபாலோப்பை பண்ணணும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள் மந்த்லி சிபிஆரில் மேலே தான் இருக்குது. புல்லிஷில் இருந்தாலும் பாருங்கள் புல்லிஷ் மொமெண்டம் கிடச்சி இதுக்கும் மேலேயே வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ஒரு இண்டேஷன் கேண்டில்ஸ்டிக்ஸும் வந்துருச்சு. ஒரு டோஜி பார் ஃபார்மாக இருக்கிறதுனால பின் பார் ஃபார்மாக இருக்கிறதுனால இண்டேஷன்லாம் தான் இருக்குது. தொடர்ந்து அடுத்து என்னாகும்னு தெரியாத நிலைமையில தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நாளைக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும். இதுக்கு மேலே போட்டு கேண்டில்ஸ்டிக்ஸ் மேலே போனிச்சுன்னா ஃபர்தராக மேலே 24 மூவிங் ஆரேஜ் இருக்குது, 24 மூவிங் ஆரேஜும் இருக்குது. சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போய் இதே லெவலில் தொடலாம். அல்லது இந்த சிபிஆர் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சுன்னா இந்த S1 வந்துக்கு வரும். ஸோ இங்கே இருக்கிறதுனால இப்படி தான் புரிஞ்சுக்கணும். மேலே போய் இதை பிரேக் பண்ணிட்டு சப்போர்ட் அடிச்சுன்னா மேலே, அல்லது இங்கே வந்து சப்போர்ட் அடிச்சுன்னா திரும்ப மேலே போகும். இங்கே ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா அடுத்த S1 வரும். இதே 1 hour செக் பண்ணி பார்ப்போம். 1 hourலேயும் நிஃப்டி போலவே வந்து இந்த இடத்துல வந்து கீழே இருந்துச்சு, மறுபடியும் சிபிஆர் மேலேயே வந்து போணுச்சு வீக்லி சிபிஆரில். அடுத்த நாளே கேப் டவுனில் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் S1 தொடலை. ஸோ மறுபடியும் அங்கே சிபிஆரை தொடர அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ மேலே போய் இந்த சிபிஆரை தாண்டி சப்போர்ட் அடிச்சுன்னா அடுத்து 8 மூவிங் ஆவரேஜும் சப்போர்ட் அடிச்சுன்னா ஃபர்தராக மேலே, அடுத்து வந்து இங்கே R1 இருக்கும், அடுத்து R2 வந்து போகலாம். இல்லை தொடர்ந்து கீழே வருது அப்படின்னா இங்கே S1 தொட்டுட்டு சப்போர்ட் அடிச்சுன்னா மறுபடியும் இங்கே வரும், ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா கீழே வரும். இந்த லெவலை வச்சு தான் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியது இருக்குது சிபிஆர் கான்செப்டின் படி. அப்படியே நம்ம இதை 5 minutes சார்ட்டில் டே சிபிஆரை வச்சு செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள் இந்த வெஜின் சிபிஆர் கீழே தாண்டினாலும் சிபிஆர் கீழே தான் இருந்துச்சு. S1, S2, S3, S4 பக்கமாக வந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. S2 கீழே வந்து இருந்துகிட்ருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த லெவல்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், மேலே போகணும். மேலே போயிட்டு 36,100 அங்கே சப்போர்ட் அடிச்சுன்னா அடுத்து இந்த லெவலு, இது இங்கே சப்போர்ட் அடிச்சுன்னா அடுத்து இங்கே, இங்கே சப்போர்ட் அடிச்சுன்னா மேலே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை கீழே வருதுன்னா இந்த லெவலில் சப்போர்ட் அடிச்சுன்னா மேலே, ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா கீழே, இங்கேயும் ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா கீழே. இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லெவலில் இருக்கிற ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் மேலே போக போக அந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மறக்காமல் எவ்வளோ பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்து வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு பேப்பரேட் பண்ணி பாருங்கள். இந்த சிபிஆர் கான்செப்ட் கூட ஒவ்வொரு லெவல் போகும்பொழுது நீங்கள் முதல்ல பேப்பரேட் பண்ணி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். மீண்டும் நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.